அனைத்து வாணிய சொந்தங்களுக்கும் வணக்கம். வாணிய வரலாறுகள் மற்றும் வாணியர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வாணியர் மீடியாவை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அனைவருக்கும் நன்றி. சிலப்பதிகாரத்தில் பாண்டியனவைக்கு போன கண்ணகி நீதி கேட்கிற காட்சியை இளங்கோ எழுதியிருக்கிறார். அதுக்கு இணையான ஒரு காட்சி இதுவரைக்கும் எந்த இலக்கியத்தில் படைக்கப்பட்டதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தேரா மன்னா செப்புவதுடையேன் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் தன் அரும்பெறற் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரென் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்தீங்கு என்கார் சிலம்படி பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதென் பெயரே. கண்ணகி கையில் தனிச்சிலம்படம் வந்திருக்கும் கண்ணகி, நீ வழுவா நெடுஞ்செறிய பாண்டியனை துணிந்து இறை குறைக்க வந்திருக்கும் கண்ணகி. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. என்ன நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்லுகிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. கோபம் கொண்டெழுத்து கண்ணகிதான் ஊரில் கூட